சாதம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறுட்டு இது நம்ம தக்காளி சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு சட்டி காஞ்சினையும் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், இது எண்ணெய் நல்லா காய்க்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் 4 பல் பூண்டு பச்சை மிளகாய் 2 புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கேன். எல்லாம் ஒன்றா கூட போடலாம். கொஞ்சம் நேரம் வெங்காயம் வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சது, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும். இதோடய இதுவும் வணங்கட்டும். இது நல்லா வணங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இல்லையே வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். இப்போ தக்காளி 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். குக்கர்லாம் தக்காளி சாப்பாடு செய்யறமாதிரி தான் இது. அவசரத்துக்கு சாப்பாடு விசில் போகிறதுக்குள்ளே இப்படி செஞ்சோம்னா கலரிக்கலாம் நம்மளுக்கு. இது மீதி இருந்தால் கூட இந்த தொக்கு எடுத்து வச்சுக்கலாம், 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். வேணுங்கிறப்ப கலந்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சுண்டுட்டோம், கொஞ்சம் நேரம் சுண்டுட்டோம். பச்சை வாசல்லாம் போய் நல்லா தக்காளி வணங்கி வந்துச்சு. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி சாப்பாடு போட்டு கலரிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கலரிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குக்கரில் வச்சு அது தக்காளி வணங்கி செய்கிறதுக்கு இப்படி தனித்தனியாக செஞ்சால் நல்லாயிருக்கு, சட்டுன்னு வேலையாகும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.